கோவை தடாகத்தில் செங்கல் சூளைகள் வெளியிடும் மாசு காரணமாக பொதுமக்களுக்கு சுவாசக் கோளாறு மற்றும் புற்றுநோய் ஏற்படுவது தொடர்பான ஆதாரங்கள் புதிய தலைமுறைக்கு கிடைத்துள்ளன. இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தெரிவித்துள்ளார். கோவை தடாகம், சின்ன தடாகம், கணுவாய் உள்ளிட்ட இடங்களில் சற்றேறக்குறைய 40,000 மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு சுமார் 200-க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் உள்ளன. இவை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வருவதாக தெரிகிறது. செங்கல் சூளையில் இருந்து வெளியேறும் புகை உள்ளிட்ட மாசுகளால் தடாகம் சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் சுவாசக் கோளாறு மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. சின்ன தடாகத்தைச் சேர்ந்த வேலுசாமி மற்றும் ரங்குத்தாய் ஆகியோர் சுவாசக் கோளாறால் உயிரிழந்திருப்பது தொடர்பான மருத்துவ ஆவணங்கள் புதிய தலைமுறைக்கு கிடைத்துள்ளன. இதுகுறித்து தடாகம் சுற்றுவட்டார மக்களுக்கு சுமார் 25 ஆண்டுகளாக சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர் பாலாஜியிடம் கேட்டபோது செங்கல் சூளைகளால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை பட்டியலிட்டார். செங்கலுக்கு மண் தோண்டும் போது தூசி வருது. இந்த தூசினால வர பாதிப்பு, அப்புறம் அந்த மண்ணை வந்து இது பிசைஞ்சு அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் பிசைஞ்சு அதுக்கப்புறம் வந்து அது வந்து இது பண்ணுறாங்க, பேர்ன் பண்ணுறாங்க, எரிக்கிறாங்க. அப்போது வந்து அதில் வந்து எரிக்கிறதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுற முந்திரி பொட்டு, பின்னாடி கறி இல்லை பின்னாடி விறகு, இதனால் வர்ற பாதிப்பு, அந்த கறி துகள்னால வர பாதிப்பு. ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த மக்களுக்கு என்ன மாதிரி வந்திருக்கு? ஃபஸ்ட்டு என்ன, மூச்சுக்குழாய் தொடர்பான நோய்கள், அது வந்து என்ன தும்மல், இருமல், அலர்ஜி, ஆஸ்துமா இப்படி வந்தது. ரெண்டாவது என்னென்னா, இது பெரிய லெவலில் போய் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருமல் தாழாத இருமலாகி ரத்தம் கக்கிற அளவுக்கு ஹிமாப்டைசிஸ் அந்த அளவுக்கு வந்த மக்கள் நிறையா இருக்கிறாங்க. அதெல்லாம் அதை ட்ரீட் பண்ணவே முடியாத அளவுக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக வந்து என்னென்னா, கேன்சராக மாறி அப்போ வந்து ப்ராங்கோஜெனிக் கார்சினோமா நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. செங்கல் சூளை பணியாளர்கள் மற்றும் அதை சுற்றி வசிப்போருக்கு புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது என கூறுகிறார் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை மருத்துவர் விதுபாலா. உலக சுகாதார நிறுவனம் வந்து வெளிப்புற மாசும் வந்து புகையிலைக்கு மதுக்கு சமமான புற்றுநோயை உருவாக்கக்கூடிய முதல் தர காரணி அப்படிங்கிறத சந்தேகம் இல்லாமல் ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிட்டாங்க. கொஞ்சம் அதிகப்படியாக ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த பொல்யூஷனில் இருக்கிறவங்க, இப்போ வந்து சிமெண்ட் ஃபேக்டரியாக இருக்கட்டும், ஆஸ்பெட்டாஸ் ஃபேக்டரி, பெயிண்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், செங்கல் சூளையில் வேலை பண்ணக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் அங்கேருந்து மாசு வந்து மிக அதிகமான எக்ஸ்போஷர் ஆகி அங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. செங்கல் சூளையால் மக்கள் பாதிக்கப்படுவதாக எழுந்திருக்கும் புகார் குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணியிடம் புதிய தலைமுறை விளக்கம் கேட்டது. இது தொடர்பாக விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் மக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆட்சியர் ராசாமணி தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் சுதீஷ். தடாகம் பகுதியில் செங்கல் சூளைகளால் ஏற்பட்டுள்ள மாசு குறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்டுப்பெறலாம். சுதீஷ், செங்கல் சூளைகளால் அந்த பகுதி மக்கள் எந்த அளவிற்கு பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள், அவர்கள் என்ன சொல்றாங்க? சரண்யா, அதாவது கோவை எடுத்த தடாகம் பகுதி ஒரு மலை சூழ்ந்த ஒரு பகுதியாக காணப்படுகிறது. பசுமையான சூழலும் நல்ல ஒரு காற்றும் ஒரு நிறைந்த ஒரு பகுதியாக இந்த பகுதியை பார்க்கப்படுகிறது. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட குடிசை தொழிலாக துவங்கப்பட்ட ஒரு சில செங்கல் நிறுவனங்கள் தற்போது அதிக அளவில் 200-க்கும் மேற்பட்ட செங்கல் நிறுவனங்களாக மாறி முழுவதுமாக இயந்திரமயமாக்கப்பட்டு அதிக அளவில் மண் வெட்டி எடுக்கப்பட்டு அந்த செங்கல் உற்பத்தியானது தொடர்ந்து நடைபெறுகிறது. முழுக்க முழுக்க மலை சார்ந்த பகுதியும் விவசாய சார்ந்த பகுதி மக்களுமே இந்த பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள். இந்நிலையில் இந்த தொழில் மூலமாக தொடர்ச்சியாக கடந்த 4-5 ஆண்டுகளாக மிகப்பெரும் அளவில் மாசு ஏற்பட்டிருப்பதாக, இந்த பகுதியில் தொடர்ச்சியாக 25 ஆண்டு காலமாக மருத்துவ பணியில் இருக்கக்கூடிய ரமேஷ், மருத்துவர் ரமேஷ் நம்மிடம் நேரடியாக அதனை வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த பகுதியில் நாம் தொடர்ச்சியாக கள ஆய்வு மேற்கொண்டு இந்த பகுதியில் உள்ள மக்களை சென்று நாம் நேரடியாக கேட்டபோது ஒவ்வொரு வீட்டில் உள்ளவர்களும் இந்த பகுதியில் சுவாசக்குழாய் நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்பதை வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் கூட நேரடியாக அவர்கள் நம்மிடம் பேச அந்த கேமராவிடம் பேச முன்வரவில்லை, நம்மிடம் மறைத்தே தகவல் தெரிவித்தார்கள். இந்த சூழலானது தொடர்ந்து நிலவி வருகிறது. இது தொடர்பாக அச்சுறுத்தலும், இதை வெளிப்படையாக சொன்னால் எங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் காத்திருக்கிறது, இதனால் இதை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. தொடர்ச்சியாக
மாவட்ட நிர்வாகத்திடம் அதிகாரிகளிடம் தொடர்ந்து இது அதிகப்படியான புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கான முழுமையான முறைப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து இந்த பகுதியில் மேற்கொள்ளப்படவில்லை. தொடர்ந்து 200 மேற்பட்ட செங்கல் சூளைகளால் ஏற்படும் மாசு என்பது அதிகப்படியாக பொதுமக்களை பாதிப்புக்குள்ளாக்கி தொடர்ந்து அவர்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகும் ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. இதனை நேரடியாக இந்த பகுதி மக்கள் இருக்கிறார்கள், விவசாயிகள் பொதுமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம், இந்த பகுதியில் நீங்கள் எத்தனை நாளாக இருக்கீங்க? இந்த செங்கல் உற்பத்தினால் எது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு? மருத்துவர் ஒருத்தர் வந்து அதிகமான நோய்கள் இங்கே இருப்பதாக தெரிவிச்சிருக்காரு, அது எந்த அடிப்படையில் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நோய்கள் இருக்குதா இல்லையா? என் பெயர் சின்னம்ஜியார் என்கின்ற ராஜேந்திரன். நான் சின்ன தடாகத்தில் கடந்த என்னுடைய வயது 70, நான் 70 வயது வரை இங்கே தான் நான் இருக்கிறேன். நான் கடந்த மூணு ஆறு 2019 அன்று இந்த கனிமம் கொள்ளை அதனால் ஏற்படும் பாதிப்பு பற்றி ஒரு புகார் மனு மாவட்ட ஆட்சியருக்கும் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் கொடுத்துருந்தேன். அது மாவட்ட ஆட்சியர் நான் விசாரிக்கிறேன்ட்டு இன்றைக்கி வரையும் விசாரிக்கலை. எனக்கு பின்னால் நிறைய பேர் அந்த மாதிரி புகார் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பகுதியில் என்னென்ன நோய்கள் ஏற்படுது இந்த பகுதி மக்களுக்கு? இந்த மாசு செங்கல் சூளை உற்பத்தியில் மாசு ஏற்படுது இல்லைங்களா, அதனால என்னென்ன நோய்கள் இங்கே பகுதி மக்களுக்கு இருக்குது? கேன்சர், பல வகை கேன்சர், உடம்பில் எத்தனை வகையான கேன்சர் இருக்கோ அத்தனை கேன்சர் இங்கே. முதலிடம் அந்த கேன்சர் நோய் தான், ரெண்டாவது ஆஸ்மா, ரெண்டாவது சளி, தும்மல், சர்க்கரை, ப்ரெஷர், இப்படி நிறைய நோய், எங்களுக்கே பேர் தெரியாத ரகசிய நோய்கள் இங்கே இருக்குங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. வாரத்தில் 2 பேராவது டெத் ஆவாங்க எங்கள் வில்லேஜில். இங்கே 5 பஞ்சாயத்தில் அதே மாதிரி தாங்க, இங்கே நிறைய சாகுறாங்க. இது நம்ம எல்லாம் சொல்லி இன்றைக்கி வரை எந்த நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்கிறதில்ல. அரசு அதிகாரிகள் தூங்கிட்டு இருக்காங்க. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிட்டே இருக்குது. அதாவது தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் இருப்பதை இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த பகுதியில் விதிமுறை மீறல்கள், அதாவது அரசுக்கு புறம்பாக விதிமுறை மீறல்கள் எந்த அளவுக்கு நடைபெறுகிறது என்பது குறித்து இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுடன் கணேஷ் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சொல்லுங்க, இந்த பகுதியில் செங்கல் உற்பத்திங்கிறது வந்து எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு, இதனால எது மாதிரியான பாதிப்புகளை நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க? சார், இந்த பகுதி வந்து ஹாக்கா பகுதின்னு சொல்லுவாங்க, ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, மலைதள பாதுகாப்பு அதிகாரம் கொண்ட பகுதி. இந்த பகுதி வந்து ஏன்னா விவசாயம் மேம்படணும், இங்கே இருக்கிற வெஸ்டர்ன் காட் பகுதியை வந்து பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தில் தான் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இந்த சட்டத்தை அமுல்படுத்தியிருக்காங்க. இந்த சட்டத்தை மதிக்காமல் இங்கே 204 சேம்பர் இந்த 5 பஞ்சாயத்தில் இயங்கிட்டு இருக்கு. இந்த 5 பஞ்சாயத்தில் இயங்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து 20 அடியிலிருந்து 120 அடி வரையும் ரொம்ப ஆழமாக ஃபாரஸ்ட் பவுண்டரிக்கு தொட்ட மாதிரியும் அரசுக்கு சொந்தமான வினோபாஜி பூமி, ஊர்புறம்போக்கு, குட்டைப்புறம்போக்கு, பள்ளவாரி, ஆதிவாசி செட்டில்மெண்ட் பூமி போன்ற அரசுக்கு சொந்தமான பூமியில் 500 ஏக்கராவுக்கு மேலேயும், பட்டா பூமியில் சுமார் 2850 ஏக்கராவுக்கு மேலே இருக்கிற நிலங்கள்லாம் ஏகப்பட்ட கனிம வளத்தை சுரண்டி எடுத்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்கிறாங்க. அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய செங்கலை வந்து எரியூற்றுக்காக சீமை கருவேல மரம் 4000 டன்னு, தரமற்ற நிலக்கரி, ரப்பர் மற்றும் அந்த அதை போட்டு எரியூட்டும்போது அந்த நச்சு கலந்த புகை மேலே போகும்போது அந்த புகையை சுவாசிக்கும் போது விலங்கினிலிருந்து இங்கே வாழக்கூடிய மனிதர்களிருந்து இளைய தலைமுறைகளிலிருந்து பிறந்த குழந்தையிலிருந்து கருவுற்ற தாய் முதலாவது இந்த எஃபெக்ட் தாக்குது. இதனால் பல பேர் நோயில் அதிகமாக பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்படுது. வருங்கால சந்ததியினர் இந்த பகுதியில் ஒரு நல்ல சுகாதாரமாக வாழணும்னா இந்த மாசு கலந்த புகை வரக்கூடிய தொழிற்சாலைகள் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறத இந்த பொதுமக்களாகிய எல்லாத்துடைய வேண்டுகோள். சரண்யா, இந்த பகுதியில் பொதுமக்கள் மட்டும் இந்த பாதிப்புகளுக்கு ஆளாகவில்லை, தொடர்ச்சியாக நாம் ஏற்கனவே சொன்னது போல முழுவதுமாக ஒரு மலை சூழ்ந்த கிராமப்பகுதிகள், மலையடிவாரத்தை ஒட்டி இருக்கிற கிராமங்கள், இந்த பகுதியில் மலையடிவாரத்தை ஒட்டியே அதிக அளவில் இந்த செங்கல் உற்பத்திக்காக மண் அள்ளப்படுகிறது, விலங்குகள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறது, இதனால் விலங்குகளுக்கும் மனிதர்களுமையான மோதலும் இந்த பகுதியில் அதிகரித்து வருகிறது என்று சொல்லலாம். இன்று கூட ஒரு செங்கல் சூளை உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தில் ஒரு பெண் ஒருவர் யானை தாக்கி
அவர் படுகாயம் அடைந்திருக்கிறார். இந்த பகுதியில் சுற்றுச்சூழல் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, விலங்குகள் எது மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறது என்ற கருத்துக்களை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜோஷ்வா நம்மகிட்ட தெரிவிக்காக இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சொல்லுங்க, சுற்றுச்சூழல் வந்து நிறைந்த பகுதி, இந்த பகுதி விலங்குகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு பகுதி, இதனால விலங்குகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எது மாதிரியான பாதிப்புகள் இருக்குன்ற சொல்றீங்க? கோவை மாவட்டம் இந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா தடாகம் பள்ளத்தாக்கு பகுதின்னு சொல்லுவோம். இந்த தடாகம் பள்ளத்தாக்கு பகுதி வந்து மலையும் மலை சார்ந்த பகுதியும் வனவிலங்குகளும் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, நல்ல ஒரு செழிப்பான பகுதி. இந்த பகுதியில் தான் இந்த கனிம வளம் இருக்கு. மலை ஒட்டினா அப்படி இருக்கிற தற்போது மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரி பானுமதி நம்முடைய இணைப்பிற்கு வந்திருக்கிறார். வணக்கம் மேம், இணைப்பில் வந்ததற்கு நன்றி. தடாகம் பகுதியில செங்கல் சூளைகள் இருக்கிறதுனால அதுல இருந்து வெளியாகிற மாசு மூலமா சுவாச கோளாறுல இருந்து புற்றுநோய் வரைக்கும் ஏற்படுவதா அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதற்கு உங்களுடைய கருத்து? அது என்னன்னு பார்த்துட்டு நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு பேஷண்ட் கண்ட்ரோல் போர்டுக்கு அவங்களுக்கு தெரிவிச்சுட்டு அதை நம்ம ஆய்வு பண்ணி தக்க நடவடிக்கை எடுத்துக்கலாங்க. ஏற்கனவே இது சம்பந்தமான புகார்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்களா? இல்ல, எனக்கு இதுவரைக்கும் எதுவும் வரல. இப்ப இனிமே எனக்கு இது பண்ணா நான் அதை என்னன்னு பாத்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஏற்கனவே அந்த பக்கம் 200 மேற்பட்ட செங்கல் சூளைகள் இருக்கு, அவங்க எல்லாம் முறையான அனுமதி இல்லாம செயல்பட்டு வர்றாங்க, இது போன்ற ஒரு முறைகேடும் நடக்குது, அதனை தொடர்ந்து சுற்றுச்சூழலை மாசு ஏற்படுத்துவதற்கான அந்த புகை வெளியிடப்படுது, அதுவும் கண்காணிக்கப்படுவதில் நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. பானுமதி மேடம், மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரி திருமிகு பானுமதி தொலைபேசி வாயிலாக நமது இணைப்பிற்கு வந்தார். தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதற்கான உறுதியையும் அவர் அளித்திருக்கிறார். விரைவில் மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். களத்தில் இருந்து தகவல்களை வழங்கியமைக்கும் கலந்துரையாடியமைக்கும் செய்தியாளர் சுதீஷ், உங்களுக்கு நன்றி.